ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்துக்கோங்க. இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, புளிப்பு இல்லாத தயிர். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு தயிரையும் ரவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கை வச்சு கூட பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், இதை சேர்த்து கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு கரைச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ இது கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வெல்லம், நல்லா பொடியாக இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இந்த மாதிரி தேங்காவை 2 டேபிள் ஸ்பூன் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டு லைட்டாக வந்து பொன்னிறமாகி வரும், இந்த டைமில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே 10 திராட்சை, இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் பாதாமும் பொன்னிறமாக வரைக்கும் முதல்ல வறுக்கலாம், அதுக்கடுத்து நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை லேசாக உப்பி வந்ததும் இதையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பணியாரம் செய்கிற பாத்திரம், அதை வச்சுருக்கேன். இதில் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரவை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்டஃப் பண்ணணும். இதை 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மீதிக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நடச்சக்கரை சேர்த்து தான் பண்ணியிருக்கோம், ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணாம்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக கூட கொஞ்சம் தயிர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்ததும் இது வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான ரவை நட்ஸ் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க. இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே நல்லா நட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.